கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம் மன்னா செப்டம்பர் ஆறு பிள்ளாப்புனுக்கு நேரிடாது வாத உன் கூடாரத்தை அணுகாது சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று பத்து தேவ பிள்ளைகளை எந்த தீங்கும் அணுகாது மாம்ச பிரகாரமான சில காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டாலும் தாங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவென்று உணர்ந்து புதிய சிருஷ்டிகளாக மாற்று மாற்றப்பட்டதை என்னும் போது மாமிச சிந்தை இவர்களை விற்று விலகிச் செல்லும் இதன் மூலம் இவர்கள் தங்களை எந்த தீங்குக்கும் விளக்கி காத்து வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும் அதோடு எந்த உலக இச்சைகளுக்கும் தங்களை உட்படுத்த ஒப்பு கொடுக்க மாட்டார்கள் நாம் தேவன் பேரில் நம்பிக்கை இழந்து நம்பிக்கை இழந்து விசுவாசத்தில் பலவீனப்படும் போது மட்டுமே சோதனை நம்மை மேற்கொள்ளும் தீங்கும் நம்மை அணுகும் தேவ அன்பையும் வாக்குத்தங்களையும் இழந்து போவோம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினான்கிலிருந்து இருபத்தி ரெண்டு வரை என்பதே ஆமே